எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதருங்க. நீங்க தெய்வம் மற்ற கான்செப்ட்லாம் தள்ளி வச்சிருங்க. ஜீசஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபினோமினா தெரியுமாங்க. ஒரு 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 குழந்தை பிறந்ததுங்க. இந்த உலகம் அப்படி சிலிர்த்துக்கிட்டு இந்த குழந்தை பிறந்ததற்கு முன் இந்த குழந்தை பிறந்ததற்கு பின் சொல்லிட்டு தன்னுடைய வரலாறை எழுதிச்சு பாருங்க. என்ன ஃபினோமினாங்க அது? நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு என்ன தேதி? அந்த தேதி யார் மூலமாக வைத்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அந்த குழந்தை பிறந்த தேதி தானே? கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படி வந்து நின்னா எல்லா ஆத்மாவும் எப்படி கிருஷ்ணன், நான் படித்திருக்கிறேன், கிருஷ்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுகின்ற பொழுது அந்த குரல் போகின்ற, அந்த இசை போகின்ற, மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் எல்லோரும் மயங்கி அந்த ஆத்மா போய் அங்கே சரணடையுமா அந்த இசைக்கு? அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வந்து நின்னார்னா எல்லா ஆத்மா வந்து சரணடையுமா? அது என்ன மேட்டருங்க? அது சொல்றாங்க இல்லையே, யாரும் பயமூர்த்தியில வச்சிருக்கிறாங்க நம்மள, என்ன மேட்டர் அது? வாசித்தால் தான் புரிகிறது மிகப்பெரிய ஆழமான தத்துவம். He is the man of no mood. அந்த ஆளை கோச்சிக்க வைக்கவே முடியாதான், அவரை சிரிக்க வைக்கவே முடியாதான். நம்மள என்ன பாடுபடுத்துறாங்க? கொஞ்ச நேரத்தில் எனக்கு கோவம் வந்ததா இல்லையா? பொம்பளைங்களை பத்தி இப்படி பேசுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சுரு நடிக்குதா இல்லையா? பாருங்க, ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு கதை சொல்றாருங்க குரு பைபிள்ல. நான் வாசிக்கிறேன். நமக்கு செய்தி, கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மதம் ஜாதி எதையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். கருத்து வந்து சேர்ந்தால் உள்ளே ஒரு மலர் மலரும். அந்த மலர் மலர்ந்த அந்த வினாடியில் முழுமையாக இருக்கிறோம் நாம். இல்லை என்றால் காகித பூக்களைத்தான் தேடி போக வேண்டும். உயிரான மலர்கள் அந்த வினாடி மலர்கிறது, அது உண்மையாக இருக்கிறது. அந்த மலர்ச்சி இந்த உதடுகளில் இருந்து உங்களுடைய இதயத்தை தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன கதை, ஆயத்தமாக இருங்கள் என்பது கதையின் தலைப்பு. கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நமக்கு இந்து தர்மத்தில் இருக்கு இல்லையா நாயக நாயகியர் பாவம், நாயகியாக தன்னை மாற்றிக்கொண்டு நாயகனிடத்தில் போய் சேர்வது, பரமாத்மாவோடு சேரக்கூடிய ஜீவாத்மா. ஜீவாத்மா நாயகி, பரமாத்மா நாயகன், நம்ம கான்செப்ட் தான். பாருங்க, கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு குரல் வந்தது, உங்கள் மணவாளன் வந்துவிட்டார், போய் அடையாளம் கண்டு அவரோடு ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள். இந்த கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? எழுந்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். மணவாட்டிகள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். அப்ளிகேஷன் தான், நாம போட்டுக்கலாம். நாம் எதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம், எதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நம்ம நம்ம விஷயத்துக்கு நாம அப்ளை பண்ணிக்கலாம். எழுந்து தயார் செய்து கொண்டு கிளம்புகின்ற பொழுது சில புத்திசாலி கன்னிமார்கள் கையிலே தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதை பார்த்த மற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்ட புத்திசாலி கன்னிமார்கள் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். போய் நிற்கிறார்கள், மணவாளன் வருவதற்கு காலதாமதமாகிறது, தீபம் எரியப்பட்டு விட்டது, தீபம் மங்கிக் கொண்டே இருக்கிறது, மணவாளன் வருவதற்கு காலதாமதமாகிறது, இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, தீபம் அணைந்து கொண்டே இருக்கிறது. புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? தன்னிடம் இருந்த எண்ணெயை எடுத்து அதில் வார்த்து கொண்டு தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். உடனே பக்கத்தில் இருந்த கன்னிமார்கள் கேட்டார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாவங்களே. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கொண்டு வந்த எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ரொம்ப கவனமா கேளுங்க, நாங்கள் கொண்டு வந்த எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, நீங்கள் போய் எண்ணெய் விற்பனர்களிடம் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எண்ணெய் விற்பனையிடம் போன அந்த வினாடியில் மணவாளன் வந்துவிட்டார். புத்திசாலி கன்னிமார்கள் தன் மணவாளனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவரோடு சேர்ந்து கோவிலுக்கு போய் கதவடைத்துக் கொண்டார்கள். எண்ணெயை ஏற்றிக்கொண்டு தீபத்தை எரிய விட்டுக் கொண்டு ஓடி வந்த கன்னிமார்கள் பார்க்கிறார்கள், மணவாளன் வந்துவிட்டு போய்விட்டார். ஓடோடி வருகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள், கோவில் வாசலை தட்டுகிறார்கள். உள்ளே இருந்து குரல் கேட்கிறது, யாரது? நாங்கள் தான் உங்கள் மணவாட்டிகள் வந்திருக்கிறோம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வரும்பொழுது காத்திருந்த என் மணவாட்டிகளோடு நான் ஐக்கியமாகிக் கொண்டேன், நீங்கள் திரும்பிச் செல்லலாம். இதுதான் கதை. கதை முடிந்தது. இது சொல்லுகின்ற தகவல் என்ன தெரியுமா? ஆயத்தமாக இருங்கள். Be prepare yourself. கூடுதலான ஆயத்தத்தோடு இருங்கள்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் எங்கிருந்து என்ன செய்திகள் வந்தாலும் அந்த செய்திகளை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அடுத்த தரத்திற்கு உயர்த்துவதற்காக எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருங்கள். விழித்திருப்பது என்பது வேறு, விழிப்புணர்வோடு இருப்பது என்பது வேறு. விழித்திருக்கும் கணமெல்லாம் விழிப்புணர்வோடு இருப்போம்.